हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுல் லைனிங் ப்ளவுஸ் ஒரு சிம்பிளான டிசைனோட எப்படி சூப்பராக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துட்டு லெஃப்ட்டு ரைட்டை கரெக்ட் பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து சிசர் கட் கொடுத்துருக்கோம், பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு. பட்டிக்கு நான் வந்து இப்போ பேக் சைட்லேருந்து ஒரு பட்டி வந்து ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்துல தைக்கணுமோ அங்கே சிசர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது நேராக அப்படியே நான் தைச்சிட்டு வரேன். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் முடியுது, திருப்பியும் நம்ம அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எந்த பக்கம் பட்டி முடியுதோ அதே பக்கம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்ம வச்சு தைக்கும்போது பட்டி மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பிசுறு பக்கம் வந்து லைனிங் கிளாத் பக்கம் போகிற மாதிரி வச்சு ஒரு தையலை உள் பக்கமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிசுறு பக்கம் இருக்கும் இல்லையா, அது லைனிங் கிளாத் பக்கம் போகிற மாதிரி லைனிங் கிளாத் மேலேயே வச்சு உள் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கிளாத் எப்படி திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா மடிஞ்சு வரும். இந்த கிளாத் வந்து சில்க் காட்டன் தாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் தைச்சோம்னா தைச்சிடலாம். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது ரொம்ப பிகினர்ஸ்க்காக ரொம்பவே நீட்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய ட்ரிப்ஸு கூட இருக்குது, நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பட்டியை தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டோம். இதே போல் நம்ம அடுத்த பட்டியும் தைச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவில் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து மேல் பக்கம் லைனிங்கை வச்சு அடித்து திருப்புவோம். ஆனால் இதில் வந்து டிசைன் நிறையா இருக்குது, அதனால் நான் வந்து இதை உள் பக்கம் கிளாத்தை அப்படியே வச்சு தைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மடித்து தைக்கலை, கால் இன்ச்சுக்கும் கம்மியான அளவில் லைனிங்கை வந்து இறக்கி மெயின் கிளாத்லேருந்து கீழே இறக்கி தைக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைன் வந்து மடித்து தைச்சா நல்லா இருக்காது, பைப்பிங்கோடு இருக்குது. அதனால் நான் பைப்பிங் கீழே லைனிங்கோட கிளாத்து கரைப்பகுதி வர மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். நம்ம எப்பயுமே மடித்து திருப்புவோம். இந்த மாதிரி பைப்பிங்கோட கையில் டிசைன் வருது சேரீ கிளாத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து உள் பக்கமாக கரைப்பகுதி கிளாத் வர மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. அந்த பைப்பிங்க்கு கீழே லைனிங்கை வச்சு அப்படியே உள் பக்கமாகவே வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க, மடித்து தைக்காமல். பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸ் அதுபோல் தான் அடிக்கிறேன். ரெண்டு கிளாத்துக்கும் சென்ட்ரு பகுதியை நம்ம சிசர் கட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்லீவோட சென்ட்ரு, அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பைப்பிங்க்கு கீழே லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே ஃபுல்லாக ஓர தையல் போட்டுருங்க. மடிச்சடிக்கவும் இல்லை, அடித்து திருப்பவும் இல்லை, நம்ம அப்படியே வச்சு பைப்பிங் கீழே வச்சு லைனிங்காக அடிக்கிறோம். இந்த மெத்தடில் அடிச்சிங்கன்னா அந்த டிசைன் வந்து ஸ்லீவில் இருக்க அந்த டிசைன் வந்து மடித்து தைக்கும்போது போகும் இல்லையா, அது மாதிரி போகாமல் இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம வந்து ஃப்ரண்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் கழுத்து வந்து பைப்பிங் மடித்து அடிக்க போகிறோம். அதனால் நான் வெளிப்பக்கமாக நல்ல கிளாத் வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இடுப்பு பகுதியை மட்டும் நம்ம எந்த அளவு பிடிப்போமோ அதுக்காக நான் கோடு போட்டு சிசர் கட் போட்டிருக்கேன் இல்லையா, அது அளவுக்கு நம்ம பிடிச்சிக்க போகிறோம். இப்போ பிடிச்சிட்டோம், நம்ம அப்படியே இதை திருப்பிக்கலாம். நம்ம கழுத்து பகுதி வந்து அடித்து திருப்பலை, கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம இடுப்பு பகுதி மட்டும் அடித்து அடித்து அந்த ஓரத்தில் நம்ம வந்து லைனிங் கிளாத் உள் பக்கமாக நல்லா இழுத்து மடித்து விட்டு ஓரத்தில் இடுப்பு பகுதியில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாத்தை வெளியே எடுத்துடுறேன். நம்ம வந்து நெக் வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணி லைனிங் கிளாத்தும் சிசர் மெயின் கிளாத்துமே எங்கே நான் கட் பண்ணேன் ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு சிசர் கட் போட்டு வச்சுருக்கேன். ஆனாலும் சென்ட்ராக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தையல் போடுங்க. பாருங்கள், இப்போ நான் ரெண்டு பக்கமே கழுத்து எங்கே ஆரம்பிக்குமோ அங்கே சிசர் கட் போட்டு தான் வச்சுருக்கேன். சென்ட்ரு பகுதியில் ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா கிளாத் நகராமல் இருக்கும். நம்ம வந்து பாருங்கள், அந்த சிசர் கட் உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து கோடு போட்டு காட்டினதுக்கு நேராக சிசர் கட் இருக்குது பாருங்கள், மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும். அது மேலேயே நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த எஜ்ஜிலேயே நம்ம தைச்சு விடலாம். இப்போ நம்ம அடித்து திருப்புதுன்னா கால் இன்ச்சு கேப்பில் தைப்போம். இது வந்து நம்ம மடித்து கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம், அதனால் அந்த கழுத்தோட ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த விளிம்புலேயே தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நல்லா ஓரமாக வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க.
இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு டிசைனும் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம ஷோல்டர்லேருந்து இடுப்பு பகுதி வரையும் ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இதே போல் நான் அந்த பக்கமும் இருக்கிற அந்த கிளாத்தில் ஷோல்டர்லேருந்து இடுப்பு பக்கமாக ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் டாட் பிடிச்சிக்கலாம், ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 4 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தோராயமாகவே தெரியும், நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ணி இது போல் வச்சுட்டு அப்புறமா ஒரே அளவில் டாட் பிடிங்க. 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு டாட் பிடிச்சி விட்டுருங்க. நல்லா டேன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் பிரிஞ்சு வராது. பாருங்கள் ரெண்டு டாட்டும் ஈவனாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தில் ரைட் எது லெஃப்ட் எதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் வந்து நான் உள்பக்கமாகவே வச்சு அப்படியே கிளாத்தை வச்சு ஓரத்தையல் தான் போட போகிறேன். நான் ஏற்கனவே பேக் சைட்லேயுமோ கழுத்து வந்து அடித்து திருப்பில் இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி வளவளப்பான கிளாத்தில் நீங்கள் வந்து இது போல் ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டுட்டு கழுத்து மட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்து அடிங்க. அப்போது உங்களுக்கு இன்னும் அந்த கிளாத் வந்து நழுவாமல் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க. இது போல் கிளாத்தை ஓரத்தையல் மட்டும் போட்டுக்கிட்டு கழுத்து பீஸ் மட்டும் அடித்து கொடுத்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் கிளாத் நழுவாமல் வரும். இந்த மெத்தட்லேயும் தைக்கலாம், தைச்சு பாருங்கள். நான் வந்து இது கழுத்து வந்து அடித்து திருப்பாமல் அப்படியே உள்பக்கம் மெயின் கிளாத்தில் உள்பக்கம் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிற ஓரத்தையல் போட்டு அடுத்ததான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே போல் ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே டாட்டுக்கு வந்து சிசர் கட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக சாக் பீஸ் வச்சு நான் அடையாளப்படுத்தினேன். இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸ்லேயும் ஃபஸ்ட்டு டாட்டு, செகண்ட் டாட், மூணாவது டாட்டு பிடிச்சிக்கலாம். டாட்டோட உயரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டேப் இன்ச்சு டேப் வச்சு ஃபஸ்ட்டு டாட் வந்து 3 இன்ச்சு, ரெண்டாவது டாட் வந்து 2.75 இன்ச்சு, மூணாவது டாட் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இது வளவளப்பான கிளாத்தாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப சூப்பராக அழகாக டாட் வந்திருக்கு. நீங்கள் வந்து கழுத்து பகுதி அடித்து திருப்பாமல் ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டுட்டு இந்த மாதிரி டாட்லாம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சுருக்கம் இல்லாமல் அதே சமயம் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நான் இந்த சைட்லேயும் கப்பு பிடிச்சாச்சு. கப்பு எப்படி நல்லா ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணுற பீஸுக்கு பட்டியை வந்து அடிப்பக்கமாக வச்சுக்கிறேன். டாட் வரைக்கும் பிடிச்சிட்டு நீடியில் நிறுத்தி திருப்பி வந்து அந்த வளைவில் எடுத்து விட்டுக்கோங்க. திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. கம்பல்சரி ரெண்டு தையல் வந்து பட்டிக்கு போட்டுருங்க. பாருங்கள் அதே போல் இப்போ நம்ம வந்து பட்டி கிளாத்தை மேலே வச்சு ப்ளவுஸ் கிளாத்தை கீழே வச்சு இன்னொரு பட்டி ஜாயின் பண்ணுறோம். அதே போல் டாட் வரைக்கும் நிறுத்தி பேக்கில் அந்த டாட்டோட எக்ஸ்ட்ரா கிளாத்தை திருப்பி விட்டுட்டு தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுருங்க. பட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஹூப் பீஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹூப் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட அந்த ஹைட் ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே சரியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தால் பட்டி எந்த பக்கம் அதிகம் உயரமாக இருக்கோ அதில் பட்டி கிட்டேயாவது, ரெண்டாவது டாட் கிட்டேயாவது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சி விடுங்க. அப்போ அந்த உயரம் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஈவனாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து உப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வி டாட்காக மடித்து தைச்சிட்ருக்கிறேன். வி டாட் வந்து இதில் எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பகுதியில் ஒன்று, ரெண்டாவதாக வந்து பட்டிக்கு சென்ட்ரு, அப்புறம் பட்டி ஜாயிண்டில் ஒன்று, ரெண்டாவது டாட்டில் 4வது ஹூக்கு, ஃப்ரண்ட்டு மேலே வந்து 1 ஹூக் வந்து அடையாளப்படுத்திட்டு நான் வந்து வி டாட் வந்து ஸ்டிச் பண்ணி விடுறேன். வி டாட் மட்டும் அந்த நல்ல வி ஷேப் கிட்ட நல்லா டேன் பண்ணி தைச்சு விடுங்க. அப்போ தான் ஹூக் போட்டு எடுக்கும்போது பிரிஞ்சு வராது. நான் வந்து இது 1/4 இன்ச்சு இறக்கியே வி டாட்டு வந்து குறிச்சிருக்கிறேன், ஏன்னா நம்ம கழுத்து மடித்து அடிக்கணும். அதே போல் ஹூப் டாட்டுங்க மடித்து தைச்சிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மடித்து தைக்கிறதுக்காக மீதி இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே மடித்து லேஸாக 1/4 இன்ச்சு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பி பாருங்கள். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக இருக்கும்.
இப்போ மேலேருந்து ஒரு தையல் போட்டுவிட்டு எல் ஷேப்பில் திருப்பி அந்த தையலை முடிச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து ஹூக்டார் தைச்சிருக்கோம், லைனிங் கிளாத் வெளியே தெரியாமல் தைச்சிருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து இதில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து பேக் போர்ஷனில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் அந்த ரவுண்ட் கழுத்தில் 1 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கையில் மார்க் பண்ண தெரியல அப்படின்னா டேப் வச்சு 1 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் ஒரு 3 இதழ் வர மாதிரி ட்ரா பண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் இந்த கோல்டு கலர் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸெல்லாம் இந்த மாதிரி லேஸ் வச்சே கொடுத்துருவேங்க. அப்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், நம்ம வேகமாகவும் தைச்சி முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு கேப்னால் அந்த 1 இன்ச்சு அளவுக்கே வச்சு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள் இப்போ நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அந்த 1 இன்ச்சு அளவுக்கு நான் அப்படியே வச்சு தைச்சிட்டு வரேன். நீங்கள் பிகினஸாக இருக்கும் பட்சத்தில் டேப்பை வச்சு நல்லா மார்க் பண்ணிவிட்டு நிதானமாக பொறுமையாக தைங்க. அந்த டேனிங் வர்ற இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் நிறுத்தி லேஸை வந்து ஒரு மடித்து திருப்புங்க. அப்போது அந்த வளைவு பகுதியில் வந்து தையல் ரொம்ப நீட்டாக வரும். பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு அப்படி தான் காட்டிகிட்ருக்கிறேன், எந்த அளவுக்கு மடித்து திருப்பியிருக்கோன்னு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் தைக்கிறது ரொம்பவும் ஈஸிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, புரிகிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டேனிங்கில் மட்டும் லேஸாக ஒரு மடிப்பு மடித்து அப்படியே டேன் பண்ணி திருப்பிக்கோங்க. அந்த 3 இதழ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை டேன் பண்ணும்போது தான் பிகினஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே லேஸ் லேஸாக வச்சு திருப்புனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே தைச்சிடலாம். எமர்ஜென்சியாக இருக்கும் பட்சத்தில் இது போல் லேஸ்லேயே டிசைன் வச்சு கொடுத்தோம்னாலும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் தைச்சி கொடுக்குற அந்த கேப் மட்டும், அதாவது அந்த இடைவெளி மட்டும் ஒரே அளவில் வர மாதிரி தைங்க. லேஸாக ஒரு பக்கம் கூடவோ ஒரு பக்கம் குறையாவோ வச்சு தைச்சிங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி சொல்கிறது, லைன் வந்து மாறி மாறி வர மாதிரி இருக்கும். ஒரே அளவு கேப் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மொத்தமாக கோல்டு கலரில் இந்த மாதிரி லேஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கலர் சாரீக்கு வேணாலும் கோல்டு கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸில் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் இதை தைச்சிட்டேன். நம்ம இது அடுத்த ஓரத்துலேயும் நம்ம இதே போல் இன்னொரு தையல் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் அமுந்தின மாதிரி நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் விளிம்பில் தூக்கிட்டுருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நான் இன்னொரு ஓரத்துலேயும் இன்னொரு தையல் 2 தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா அமுந்தின மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அதே போல் நம்ம வீப்பட்டி தைப்போம் இல்லையா, நமக்கு ரைட் சைடில் வர்ற ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் அதே போல் லேஸ் வச்சு அதே 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து தைச்சு விடுறேங்க. டிசைன் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்கும்போது எப்போவுமே நமக்கு வலது பக்கம் வர மாதிரி கொடுங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டிசைன் தெரிகிற மாதிரி கொடுங்க. ஒரு சிலர் 2 சைடும் கொடுக்குறதும் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம லெஃப்ட் சைடில் கொடுக்குறது சாரியோட மடிப்பில் போயிடும். அதனால் நீங்கள் ரைட் சைடு மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். பாருங்கள் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ நான் வந்து இடுப்பு பகுதி ஜாயின் பண்ண போகிறேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து ஹூக் பட்டி சைடில் ஹூக் பட்டி இடுப்பளவும், வீப்பட்டி சைடில் வீப்பட்டியோட இடுப்பளவும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் பேக் சைடில் அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி இடுப்பு பகுதி எங்கே வருதோ அதே அளவை நான் வந்து பேக் சைட்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் இதே போல் நான் அளவை மெஷர் பண்ணி வச்சுட்டு பிகினர்ஸ்க்கு வந்து தேய்ங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது வந்து ஸ்லீவோட அளவும் மாறாமல் இருக்கும். ரெண்டாவது நம்ம தைக்கும் போதும் நேராக கடகடன் தைச்சிடலாம். ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு ஸ்லீவ்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்துதான் நம்ம இன்னும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கழுத்து பீஸ் வந்து இன்னும் கொடுக்கல, நெக் வந்து இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணலை. அதனால் ஷோல்டரும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் அந்த கிராஸ் பீஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு
இதுபோல் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சாரியில் வந்து இந்த கலர் வருதுங்க, அதனால் நான் கழுத்துக்கு மட்டும் இந்த கலர் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். ப்ளவுஸில் வந்து க்ரீனு, கோல்டு, பிங்க்கு மூணுமே இருக்குங்க, அதனால் கோல்டு கலருக்கு லேஸ் கொடுத்துட்டோம். ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரு, கழுத்தில் மட்டும் இந்த க்ரீன் கலர் பைப்பிங் வர மாதிரி நம்ம வந்து அப்படியே உருட்டி அடிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரெண்டு கிளாத்துமே நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி, உள் பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஷோல்டர்லேருந்து ஹாம் ஹோல் சைடில் தையல் போடுங்க. அப்போ தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஹாம் ஹோல் சைடில் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் எப்போவுமே நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஹாம் ஹோல் சைடில் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், எனக்கு எக்ஸஸாக இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதை ஹாம் ஹோல் சைடில் கட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து நான் மெயின் பக்கமாக நம்ம தைச்சி வச்சுருந்த கிராஸ் பீஸை ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டு விடுறேன். கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது மெயின் பீஸையோ இல்லை நம்ம கொடுத்துருக்கிற கிராஸ் பீஸையோ, அதாவது ப்ளவுஸ் பீஸையோ கிராஸ் பீஸையோ இழுத்து தைக்காமல் நிறுத்தி நிறுத்தி நம்ம பொறுமையாக ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு ஒரு முறை நிறுத்தி அப்படியே திருப்பி திருப்பி அந்த வளைவில் அப்படியே வர்றது போல் 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக கழுத்து பகுதியில் தைச்சிட்டோம். இதை நம்ம இப்போ உள் பக்கமாக அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சி உள் பக்கமாக மடிச்சடிக்க போகிறோங்க. உள் பக்கம் மடிச்சடிக்கும் போது நான் த்ரெட் பைப்பிங் கொடுக்கல, இந்த கிளாத்தையே நல்லா திக்காக நம்ம மடித்து அடிக்கும் போது அது பார்க்க நல்லா பாருங்கள் த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்ப சூப்பராக வருங்க. ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது மடிப்பு மேலே நம்ம வந்து தையல் போட போகிறோம். அந்த மெத்தடில் தைங்க. தைக்கும்போது நீங்கள் பிகினஸ் ஆகிருக்கும் பட்சத்தில் வெளிப்பக்கம் வந்து ஒரே அளவு தான் கிளாத் வருதான்னு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு ஒரு முறை தைச்சிட்டு எடுத்து பாருங்கள். இது போல் பாருங்கள், இது போல் எடுத்து பாருங்கள். நீங்கள் இன்னும் வேணாலும் ரொம்பவே கம்மியான அளவில் அந்த க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி தைச்சிக்கலாங்க. பாருங்கள், எனக்கு எவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக அந்த ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப சூப்பராக லைனிங் ப்ளவுஸும் அதுக்கான சிம்பிளான ஒரு டிசைனும் கொடுத்து தைச்சிருக்கோங்க. அது இல்லாமல் நம்ம வந்து பீஸை எப்படியெல்லாம் தைச்சோன்னா சுருக்கம் இல்லாமல் தைக்கலாம், பட்டி எப்படி தைக்கலாம், கையில் வந்து அந்த டிசைன் போகாமல் எப்படி நம்ம மடித்து தைக்கிறதுன்ற முதற்கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தான் நான் லாஸ்ட்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேங்க. ஸ்லீவோட சென்ட்ரும் ப்ளவுஸோட சென்ட்ரும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து ப்ளவுஸ்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. 1/2 இன்ச்சு கேப்னால் 1/2 இன்ச்சு கேப் கொடுத்து ஸ்லீவை தேய்ங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அப்படிலாம் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கையில் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிளாத்தும் நம்ம இடுப்பு பகுதியும் கையும் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வருங்க. அதனால் 1/2 இன்ச்சுன்னா அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கே தையல் போட்டுட்டு வாங்க. 2 தையல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சது ஷோல்டரும் ஸ்லீவும் சென்ட்ரும் கரெக்டாக இருக்குது. அதே போல் இப்போ நான் இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த சைட்லேயும் ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி விடுறேன். சென்ட்ரும் ஒன்றா வச்சுட்டு அப்படியே கிளாத் எடுத்துகிட்டு வந்து தையல் போட ஆரம்பித்து சென்ட்ரு வந்தோடனே நீடில் நிறுத்தி அப்படியே அந்த வளைவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி கிளாத்தை பிடிச்சிட்டு தையல் போடுங்க. கம்பல்சரி 2 தையல் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், இல்லை ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். பாருங்கள், 2 சென்ட்ரும் ஈவனாக வருது. இப்போ நம்ம வந்து இடுப்பும் கைப்பகுதியும் ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம், அதனால் நமக்கு டேப்போ இல்லை அளவு ப்ளவுஸோ இப்போ தேவைப்படாது. நம்ம மார்க்கிங்லேருந்து அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இடுப்பு பகுதியில் ஜாயின் பண்ணி நீடியில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கைப்பகுதியில் நம்ம மார்க்கிங் பண்ண அந்த இடத்த ஈவனாக பிடிச்சிட்டு அப்படியே ஒரு டான் கொடுத்து திருப்புங்க. 3 ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் கஸ்டமர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தேவைனாலும் பிரித்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும்.
கம்பல்சரி மூணு ஸ்டிச் கொடுங்க, முடிஞ்சால் நீங்கள் நாலு ஸ்டிச் கூட கொடுங்க, தப்பு இல்லை, தேவைன்னா அவங்க பிரித்து விட்டுப்பாங்க. அதே போல் நம்ம இந்த சைடும் இடுப்பு பகுதியும் இடுப்பு பகுதியும் நம்ம அளவு பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா மார்க்கிங்கு, அதுக்கிட்ட வச்சு ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டு நேரில் நிறுத்திட்டு கைப்பகுதியில் நம்ம மார்க் பண்ண அந்த ரெண்டு பகுதியும் ரெண்டு பகுதியிலையும் அந்த மார்க்கிங் ஈவனாக வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே அந்த நேராக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க, தொடர்ந்து மூணு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸை ஒரு அழகான டிசைனோடு தைச்சு முடிச்சிட்டோம். தொடர்ந்து பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கா, நீட்டாக ஃபினிஷிங்கெல்லாம் இருக்குதான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.